எல்லாருமே புதுசு புதுசு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வெப்சைட் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும்? வெப்சைட் கிரியேட் பண்றதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நாம என்ன தகவல் அதுல வெளியிட போறோம் அப்படிங்கிற முடிவு பண்ணிக்கிறோம். அந்த தகவல் யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிக்கிறோம். நம்மளால செலவு பண்ண முடியுமா அதையும் முடிவு பண்ணிக்கிறோம். என்கிட்ட காசு கிடையாது, ஆனா என்கிட்ட இருக்க மேட்டர நான் வந்து வெப்சைட்ல விடணும் அப்படின்னு நினைச்சோம்னா இவங்களுக்காக இருக்கக்கூடியது பிளாக் மிஸ்லாம் பிஎல்ஓஜி. அதே மாதிரி சில இணையதளங்களை வந்து இலவசமா நம்முடைய வெப்சைட்டை வச்சுக்கிறதுக்கு இறந்தாராங்க. இது மாதிரி செய்யலாம். பிளாக்கை வந்து கண்ணாபிரான்னு மாற்றி அமைச்சிட முடியாது. அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க, நிறைய டெம்ப்ளேட்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட்ஸ்ல நம்மளுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட்டை யூஸ் பண்றோம். நம்முடைய டேட்டாவை அதுல உள்ள கொண்டு வந்துடுறோம். அதுக்கு வந்து நம்ம பணம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது பிளாக் வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு அது தயாரா இல்ல அப்படின்னு நினைக்கிறப்ப நம்முடைய ஆர்டிக்கல் இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஸ்டைல்டு அப்படிங்கூடிய வெப்சைட் இருக்கு, PDF documents.com அப்படின்னு சொல்லியிருக்கு. இது மாதிரி நிறைய இணையதளங்கள் இருக்கு. விக்கிபீடியாவிலேயே நம்முடைய தகவல்களை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இது மாதிரி இல்லாம தமிழ்லயும் பாத்தீங்கன்னா தமிழ் பாக்ஸ் TAMINPARKS இந்த இணையதளத்துல நம்முடைய கவிதைகள் கதைகள் நம்முடைய படைப்புகள்லாம் வந்து அதுல வந்து வெளியிடலாம். இது இல்லாம சிறிய ஒரு வெப்சைட்டையும் நம்ம கிரியேட் பண்ணலாம். அந்த வெப்சைட் கிரியேட் பண்ணும்பொழுது அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சில இணையதளங்கள்ல போய் நம்முடைய பெயரை பதிவு செஞ்சு அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி அதுல நம்முடைய மேட்டரை ஏற்கலாம். இல்லாட்டி புதுதாக கூட கொஞ்சம் டிசைன் பண்ணலாம். அந்த பிளாக்குக்கும் ஃப்ரீ வெப்சைட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த ஃப்ரீ வெப்சைட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் மேக்ஸிமம் வரும். பிளாக்ல வந்து அது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வரும்னு சொல்லி சொல்ல முடியாது. ஒரு சில இணையதளங்கள்ல பிளாக் கிரியேட் பண்ணும்பொழுது அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அப்புறம் என்னுடைய நேம்லயே வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும் ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணும்? டொமைன் வாங்கணும். அந்த டொமைன் வந்து அவைலபிளா இருக்கா, அந்த நேம்ல வேற யாராச்சும் வெப்சைட் வச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும். இதுக்கு who.is who.is அப்படிங்கக்கூடிய இணையதளத்துக்கு போயிட்டு நான் என்ன பெயர் விரும்புறேனோ அந்த பெயரை கொடுத்து பார்த்தேன்னா அந்த நேம்ல வேற யாராச்சும் வெப்சைட் வச்சிருக்காங்களா அப்படிங்கக்கூடிய அந்த டீட்டெயில் கொடுக்கும். இந்த வெப் டிசைன் பண்றத பத்தி tocreateawebsite.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளம் இருக்கு, நம்பர் 2. இந்த இணையதளத்துக்கு போனீங்கன்னாக்க வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் படிப்படியா ஆரம்பத்திலேருந்து சொல்லிக் கொடுக்குது. இப்ப வெப்சைட் கிரியேட் பண்ணியாச்சு, அதை டெக்கரேட் பண்றோம். அப்ப டெக்கரேட் பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா பக்கம் பக்கம் பக்கமா கோடி வந்து பண்ண வேண்டியிருக்கும். பண்றது வந்து ரொம்ப நேரம் ஆகும். 10 வருடத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணுங்கிறது வந்து ஒரு கடுமையான வேலையா இருந்தது. ஆனா இப்ப வந்து அதெல்லாம் ரொம்ப எளிமையாயிடுச்சு. என்னன்னா கோடி எல்லாம் ரெடிமேடாவே வெப்சைட்ல கிடைக்குது. இப்ப உதாரணம் சொல்ல போனா web-source.net அப்படிங்கக்கூடிய ஒரு இணையதளம் இருக்கு. இந்த இணையதளத்துல நிறைய வெப்சைட்ஸ்களுடைய லிங்க் இருக்கு. html-freecourse.com அப்படின்னு சொல்லி ஒரு இணையதளம் இருக்கு. இந்த இணையதளத்துல நிறைய அந்த html கோடிங்ஸ் வந்து ஃப்ரீயாவே ரெடிமேடா இருக்கு. ஜஸ்ட் போறோம், நம்மளுக்கு வேணுங்கிறத பாக்குறோம், அந்த அப்படியே காப்பி பண்றோம், காப்பி பண்ணி கொண்டு வந்து நம்மளுடைய வெப்சைட்ல போட்டு செய்து கொடுத்துட்டோம்னா அது மாதிரி ஒர்க் ஆரம்பிச்சு. HTML கோடிங்ல செய்ய முடியாத சில எஃபெக்ட் எல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல செய்யலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனா கர்சர் போகுதுன்னு வச்சுக்கோங்க, கர்சர் பின்னாடியே வந்து நம்முடைய நேம் வந்தோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல எளிமையா செய்யலாம். நம்முடைய கர்சர் போகும்போது எங்க போனாலும் அந்த இடத்துல வந்து ஒரு கடிகாரம் ஓடணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல செய்யலாம். அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன கோடிங் வேணுமோ அந்த கோடிங் வந்து ரெடிமேடா இருக்கு. javascript-freecode.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளம் இருக்கு. இந்த இணையதளத்துக்கு போனோம்னா இது போன்ற நம்முடைய வெப்சைட்டை அலங்கரிக்கக்கூடிய கோடிங் வந்து நிறைய இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். javascript போய் கத்துக்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்புறம் javascript-examples.net அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. டைனமிக் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, அதுலயும் இது மாதிரியான கோடிங் நிறைய கிடைக்குது. இன்னொன்று பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டை எத்தனை பேர் பாக்குறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது ஒவ்வொருத்தருக்கு ஆர்வம் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி இருக்கு, அந்த இணையதளத்துக்கு போனீங்கன்னா அந்த இணையதளத்தை எத்தனை பேர் இது வரைக்கும் பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுல வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் கவுண்டர் இருக்கும். இது போன்ற ஒரு கவுண்டர், இத வந்து ஹிட் கவுண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. www.hit-counters.com அப்படிங்கக்கூடிய இணையதளத்துல இந்த ஹிட் கவுண்டருக்குரிய கோடிங் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த கோடிங்க காப்பி பண்ணி நம்ம வெப்சைட்டை எத்தனை பேர் பாக்குறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.